Hello friends, welcome to Gomathi's Kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான அது ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பாதாம் பால் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற பாதாம் பால் பாத்தீங்கனா வீட்லயே இன்ஸ்டன்ட் பவுடர் அரைச்சிட்டு அந்த பொடியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த பொடியை வந்து பாத்தீங்கனா நீங்க குறஞ்சது ஒரு 3 ல இருந்து 4 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராவே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கனா இந்த பொடியை வச்சு நம்ம ரெண்டு மெத்தட்ல பாதாம் பால் செய்யலாம். ஒன்னு வந்து நல்ல சூடான பாலையும் கலந்து கொடுக்கலாம். அப்படினா கலந்துட்டு நீங்க பால சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க இந்த பாதாம் பால் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாதாம் மில்க் பவுடர் செய்கிறதுக்கு முதல்ல வந்து பாதாமை நம்ம தோலை வந்து உரிக்கணும். அதுக்காக 2 கப்பு பாதாம் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி அது முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பாதாம் பருப்பு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. அந்த ஈரத்தன்மை போகிறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் காய வைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக வந்து ஊற வச்சுருந்தேன். ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தோலை வந்து எடுத்திங்கன்னா அழகாக வந்து உரிக்க வந்துடும். இதே மாதிரி எல்லா தோலையுமே உரிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாதாமிலையும் தோலை வந்து பீல் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதில் வந்து மேலாக்கில் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இந்த ஈரத்தை வந்து நம்ம கொஞ்சம் பேப்பர் டவர்லேயோ இல்லை ஒரு சுத்தமான துணியில் போட்டு காய வச்சிடலாம். இது காயறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயில் அடிச்சதுன்னா வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். நல்ல ஈரமே இல்லாமல் காய வச்சுக்கோங்க. இப்போ பாதாம் பவுடர் வந்து செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாமே வறுத்துக்கலாம். முதல்ல வறுக்க போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா காய வச்ச பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்துக்க போகிறோம். 2 கப்பையும் ஒரே பேனில் போட்டு நம்ம ஒட்டு மொத்தமாக வறுத்தோம்னா பக்குவமாக வறுபடாது. அதனால் பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுபடுறதுன்னு பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் லைட்டாக செவந்து வர மாதிரி வறுத்தா போதும். ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி லைட்டாக செவக்கிற மாதிரி வறுத்தா போதும். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்குவோம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 1 கப்பு பாதாமையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா ஆயில் விட்டுரும். அதனால தான் கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். இப்போ இதை வந்து நல்லா பரவலாக வச்சு ஆற விட்டுருங்க. மற்ற சாமான்கள்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வறுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். முந்திரி பருப்பு நீங்கள் உடச்சதாக இருந்ததுன்னா 1.5 கப்பு போல் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதையும் லைட்டாக ஈரம் இல்லாமல் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பும் நல்லா பக்குவமாக ஓரளவு வறுபட்டிருக்கு. இந்த சமயத்தில் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். பிஸ்தா பருப்பு ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப சவக்க வேண்டாம். இப்போ இதையும் வேறு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கல்கண்டு தான் சேர்த்துக்க போகிறேன். கல்கண்டு போட்டு தான் பொடிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க நாட்டு சக்கரை பனங்கள் கண்டெல்லாம் சேர்க்கலாமானு. இதில் பாலில் போட்டு குடிக்கிறதுனால அது சேர்க்க வேண்டாம். அப்படி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக சர்க்கரையே ஆர்கானிக்காக நமக்கு கிடைக்கிது இல்லையா, இந்த மாதிரி இது கூட நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். இது போடுறதுனால டேஸ்ட் உங்களுக்கு மாறாது, கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கண்டு வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்துக்கோங்க. சர்க்கரையாக இருந்தாலும் அதே அளவு சேர்த்தா போதும். இதிலேயே பார்த்தீங்கன்னா 1/6 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஃப்ளேவருக்காக குங்குமப்பூவும் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போடுறப்ப நல்ல சுவையாக இருக்கும், ரொம்பவும் ஆரோக்கியமானதும் கூட. இப்போ இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஏலக்காய் மற்ற எல்லாத்தையுமே பொடிச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதே மிக்சி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா வறுத்த முந்திரி பருப்பும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் எல்லாம் நம்ம அரைக்கிறப்ப ஹை ஸ்பீடில் அரைக்காமல் கொஞ்சம் பல்ஸில் விட்டு 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 அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் விடாமல் நல்ல பக்குவமாக உங்களுக்கு அரைப்பட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சர்க்கரை மிக்ஸில் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டு அரைச்சிங்கனாலும் நம்ம ஹை ஸ்பீடில் நைஸாக அரைக்கிறோன்னு சொல்லி அரைச்சிடுவோம், அப்போ எண்ணெய் விட்டுறோம். இதே மாதிரி நம்ம பாதாமையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா milk powder சேர்க்க போறோம். milk powder வந்து நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு 1/2 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு இல்லனா இத நீங்க தாராளமா skip பண்ணிக்கலாம். இது போடாம செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். கூடவே நேரத்துக்காக இதுல 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கும் நல்லது உங்களுக்கு பொடி பார்க்கிறதுக்கும் நல்ல கலரா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்னு சேர கலந்து விட்டுறலாம். இப்போ பாத்தீங்கன்னா பாதாம் மில்க் பவுடர் நல்லா வந்து பக்குவமா கலந்து எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பாதாம் மில்க் பவுடரை நீங்க வந்து ஏர் டைட்டான பாக்ஸ்ல வெளியில ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா 2 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போறீங்க அப்படின்னா 4 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு பாதாம் மில்க் செய்யறதுக்காக சூடான பாலில் தான் கலந்து காட்ட போறேன். ஏற்கனவே பாலை பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பால் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி மழை குளிர்காலத்தில் நம்ம சூடாக குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மில்க் பவுடர் சேர்த்துட்டு பாலை நல்லா சூடாகவே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். வெயில் காலத்தில், பனிக்காலத்தில், மழை காலத்தில் சூடாக குடிக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பாதாம் மில்க் பவுடரையும் பாதாம் மில்க்கையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.